விருதுநகர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டம் முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2014 ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மக்கள் இயக்கமாக பொதுமக்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நாடு சுகாதாரமாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற உன்னத நோக்கில் தூய்மை இந்தியா திட்டம் தேசிய இயக்கமாக பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் 119,264 தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாவட்டத்தில் 70% திறந்தவெளி கழிப்பிட பயன்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. சுகாதார வசதிகள் 48%லிருந்து 98% அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் 11 வட்டாரங்களில் 15,992 தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றில் 14,021 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு இதர பணிகள் நடைபெற்று வருகின்றன. விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருத்தங்கல், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 7 நகராட்சிகளில் நடப்பாண்டில் 20,396 தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளன. மேலும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் தூய்மை காவலர்கள் நியமிக்கப்பட்டு வீடுதோறும் குப்பைகளை சேகரித்து மக்கும் குப்பை, மக்கா குப்பைகள் என தரம் பிரிக்கப்பட்டு தூய்மையை காத்து வருகின்றனர். மொத்தத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் சுகாதாரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. இத்தூய்மை இந்தியா திட்டம் குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில், வரலொட்டியில் தனிநபர் கழிப்பறை கட்டி கொடுத்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதெல்லாம் இப்போ ஓரளவு நிப்பாட்டியாச்சு. தனிநபர் கழிப்பறை கட்டினதுனால எங்களுக்கு கொஞ்சம் அது நல்ல ஒரு பயனாக இருக்குது. வரலொட்டியில் இதுவரை தனிநபர் கழிப்பறை 398 கட்டி கொடுத்துருக்குறோம். அனைத்தும் சிறப்பான பயன்பாட்டில் இருக்குது. இன்னையும் தனிநபர் கழிப்பறை இல்லாதவங்க எத்தனை பேர்னு பார்த்து அவங்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து தூய்மை இந்தியா திட்டத்தில் குப்பைகளை வந்து முறையாக சுகாதார பணியாளர்கள் முறையாக ஒவ்வொரு வீடுகளாக வாங்கி அதை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து தினந்தோறும் அதை பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தூய்மை இந்தியா திட்டத்தில் எங்கள் பகுதியில் வந்து பல கழிப்பறைகள், தனிநபரில் கழிப்பறைகள் வந்து நாங்கள் கட்டியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சுற்றுச்சூழல் பகுதிகளில் வந்து எல்லாருமே பொது இடத்தை கழிப்பிடமாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. திறந்த வழியில் தான் மலம் கழிக்கிறது அதிகமாக இருந்தது. இந்த திட்டம் வந்த பிறகு கிட்டத்தட்ட 1,100 பயனாளிகள் நெருக்கி நாங்கள் வந்து அவங்களுக்கு தனிநபர்களில் கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம். பொதிகை செய்திகளுக்காக எமது செய்தியாளர் விருதுநகர் கமலக்கண்ணன்.